Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன ரெசிபீஸ் பண்ணேன், கேக் அன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் அதோடய ரெசிபி நான் ஷேர் பண்ணலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டில் வந்து நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடம் உண்டு, ஜேர் ஆனியன் சொல்லிட்டு ஒரு ஷாப் உண்டு. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் உண்டு. ஸோ அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது என்ன பிளேஸில் இருக்குன்ட்டு எனக்கு டக்கு ஞாபகம் வரலை. ஸோ நான் கேட்டுட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து சேமியா பிரியாணி மாதிரி பண்ணலாம், சிக்கன் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு இரும்பு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியாவை பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டரில் வந்து இந்த கப்புக்கு வந்து 1.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சேமியாவை டைரெக்டாகவே போட்டு பண்ணுவாங்க, பட் எனக்கு அந்த மாதிரி மெத்தடில் வரவே வராது. சேமியா ஒன்று குழஞ்சிரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேப்பில் போயிடும். அதனாலே நான் சேமியாவை தனியாக வேக வச்சு தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அது மசாலா செய்கிற மாதிரி நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அதை நல்லா வதங்கட்டும். சேமியாவையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம கொதிக்க வச்சிடக்கூடாது, இல்லைனா அது ஒரு மாதிரி ரொம்ப வெந்து போய் பிசுபிசுன்னு ஆயிடும். அதனால் அது கரெக்டான பக்குவத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இல்லை ஸ்பைசஸ் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன், ஏன்னா சிக்கன் ஆட் பண்ணுறோம் இல்லையா. அதனால் அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் வந்து தேவைக்கேற்ப நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சடனாக தான் சிக்கன் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது வரைக்கும் ஓகே சேமியா வச்சு பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி தான் நினச்சேன். பட் சிக்கன் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன் குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்து வரும். நம்மளுக்கு அந்த சேமியாவோட சாப்பிடும் போது பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ குட்டி குட்டி பீஸாக இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ அந்த சிக்கன் வந்து வேகணும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு, 1/2 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி விட்டுட்டு அந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே பார்த்திங்கன்னா சேமியாவையும் நான் நல்லா ஹாட் வாட்டரில் போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சில் தண்ணியில் காமிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ தான் ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம வடித்து வச்ச சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைரெக்டாகவே சேமியா போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரேவியோட எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சேமியா போட்டு தம் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். பட் எனக்கு அந்த மெத்தட் வராது, எனக்கு ஃப்ளாப் தான் ஆகும். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தடை வந்து சூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சேமியா சிக்கன் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. ஸோ சாட்டர்டே நைட் வந்து இதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வ்ளாக் எடுக்கலை. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து ஒரு 9:00 அந்த மாதிரி தாங்க எழுந்திரிச்சேன். சண்டே அப்படிங்கிறனால எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்து இந்த பால் பாட்டில் எல்லாமே ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். இது இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஜீரா, அப்புறம் வந்து பெருஞ்சீரகம், ஜீரகம், மல்லி, முழு மல்லி இருக்கு இல்லையா, அதை மூணையும் போட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பாட்டிலில் ஹாட் வாட்டர் ஊற்றி நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். போன வீடியோவில் இதோட லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் மறக்காமல் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வாட்டரில் நான் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இதை தான் மார்னிங் நானே ஹஸ்பண்டு வந்து குடிச்சிட்ருக்குறோம்.
ஸோ டீ கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், கம்ப்ளீட்டாக விட முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கஞ்சியும் சட்னியும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து வெந்துடும். ஏன்னா என் பசங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டுருக்காங்க, விசில் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா சின்ன பையன் எழுந்திருவான், அதனால் அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் நான் பண்ணணும். ஸோ அதை விட்டு ஊற மட்டும் வச்சுட்டு போயிருவோம், அவன் எந்திரிச்சதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ போய் நான் அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்க்கணும். ஸோ டீயை குடிச்சிட்டு வாரங்க, இவர் வந்து எந்திரிச்சு வந்துட்டாரு. அந்த ரூமில் தான் நாங்கள் படுப்போம், அவனாகவே டோர் ஓப்பன் பண்ணி எந்திரிச்சு வந்துடுவான். ஏன்னா பெட்டு கீழே தான் போட்டிருக்கோம், அதனால் அவனே எந்திரிச்சு வந்துடுவான். கொஞ்சம் மார்னிங் வந்து ஒரு மாதிரி கிராங்கியாக தான் இருப்பான். அவனை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு பாலெலாம் அவனுக்கு கொடுத்துட்டு நான் வந்து இந்த சைடு வந்துட்டேன். பால் கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டக்குன்னு பண்ணிடலாம். அதை பார்த்திங்கன்னா ஊற வச்ச கஞ்சியில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், தக்காளி, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும், அது வந்து கீழே விழுந்துருச்சு, நானும் மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரகமும் முழு மிளகு இருக்குது பார்த்திங்களா, அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இடித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5-6 விசில் வரைக்கும் இதை நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பச்சடிக்காக தேங்காய் வந்து தெரிவிக்கிறேன், அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே 3 பல் சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் ஆட் பண்ணணும் புளி வந்து ஆட் பண்ணணுங்க, நான் அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி விடாமல் ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கஞ்சிக்கு வந்து கஞ்சி ஒரு சைடில் வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நான் மதியானத்துக்கு வந்து நான் பெப்பர் சிக்கன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு அந்த பெப்பர் சிக்கனுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, நான் காமிக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன், அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதில் மிளகுக்கு பார்த்திங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கணும், மற்ற எல்லாமே சேம் கணக்கில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ஃபைன் பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், சாம்பார், அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல். இதான் இன்றைக்கி மத்தியானத்துக்கான பிளான். ஸோ காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் டக் டக்குன்னு காலையில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கோக்கனட் சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கஞ்சிக்கு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதை நான் மறந்துட்டு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். இவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து விளாண்டுட்டுருக்காரு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான், அதுக்கப்புறம் தான் அவர் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இன்னும் ஃபஹீம் வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் பார்த்திங்கன்னா, நல்லா தூக்கம் சண்டே இல்லையா, அதனால நல்லா தூங்கிட்டுருப்பார். அந்த ரூமில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ மார்னிங் நான் சொன்ன மாதிரி மத்தியானத்துக்கான லன்ச் மெனு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் அண்டு சிக்கன் வச்சு ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். புளியை வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் வந்து நான் ஊற போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கஞ்சுமே விசில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ விசில் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும், அதுக்கு தான் தண்ணி வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ தான் ஆக்சுவலாக நான் பார்க்கவே செஞ்சேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணலையா அப்படின்ட்டு, அது வந்து கீழே விழுந்துருக்கு, நான் கவனிக்கலை. இந்த மாதிரி ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பால், காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்ல ஒரு லூஸ் நம்ம குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நான் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கே ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு பட்டை, அதுக்கப்புறமா 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை ஆட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரே வரும். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சியில் ஊற்றிட்டு
அதை வந்து ஒரு ஒரு கொதிக்கு நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கஞ்சி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓகே, கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா கஞ்சி இன்னும் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பால் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மார்னிங் எழுந்துச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியான பசி வந்துருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற போகிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே குக்கரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சுருந்தேங்க. நான் சாம்பார் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத டக்குன்னு ஷேர் பண்ணிடுறேன். நான் டக்குன்னு வச்சுருவேன். பருப்பை வேக வச்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கரில் போட்டு ப்ரெஷர் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தேங்காயும் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் ரொம்ப சோம்பேறியாக இருந்தது. ஸோ டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுக்கு வந்து மாற்றிட்டேன். இப்போ இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய் பொடியெலாம் ஆட் பண்ண மாட்டேன், சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணுவேன். அப்போ முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, சாம்பாருக்கு வந்து அதுதான் ஒரு ஹைலைட்டே. ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா முருங்கைக்காய் அப்படிங்கிறதுனால அது டக்குன்னு குக் ஆயிடும். நீங்கள் ரெண்டு விசில் வச்சுட்டா கூட அந்த முருங்கைக்காய் உடஞ்சிரும். ஸோ ஒரு விசிலில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான், இந்த மாதிரி கட் பண்ணி தான் அன்றைக்கி வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கிறேன். அன்றைக்கி பீட்ரூட் பொரியலில் கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பொரியல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான். சைட்லே பார்த்தீங்கன்னா அரிசிக்கும் நான் தண்ணி உள வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியலும் பார்த்திங்கன்னா நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரு சூப்பரான கலரில் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இப்போ வந்து பீட்ரூட் பண்ணோம் இல்லையா, அதே மண் பாத்திரத்தில் தான் நான் சிக்கனும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த பீட்ரூட் ஒட்டிகிட்டு இருந்ததை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப பாத்திரம் சேராது, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இதில் எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இப்போ வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதில் வந்து என்ன ஆட் பண்ண அப்படின்னா கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து சாம்பார் தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம் வந்து நான் ஆட் பண்ணுவேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரத்தில் நம்ம பண்ணும் போது டேஸ்ட் இன்னுமே நம்மளுக்கு அதிகமாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மண் பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ போட்ட பொருளெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், ஒரு பல் பூண்டு, கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ சாம்பார் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ சிக்கனுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளினா ஹாஃப் போதும், மீடியம் சைஸ்னால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணணும், அது அடுத்ததில் வரும். இப்போல வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான்.
ஸோ இப்போ தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும், அதனால தான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சிக்கன் வந்து ஒரு பாதி வந்து வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குது இல்லையா, அதாவது ஃபஸ்ட் நான் காமிச்சிருப்பேன் மிளகு சீரகம்லாம் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அந்த பொடியையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இதில் வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இது வந்து ஒரு செமி கிரேவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப சீக்கிரம் நான் முடிச்சிட்டேன். சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல் அண்ட் சிக்கன் பெப்பர் சிக்கன் கிரேவி. ரைஸ் வந்து அங்கே நான் வடிக்க வச்சுருக்கிறேன். பாத்திரமும் பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. என் ஹஸ்பண்டும் பையனும் ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க. ஸோ எனக்கு பசி வந்துருச்சு. எனக்கு வந்து நான் ரெண்டு சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன், அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியலும் ஒரு பவுலில் வந்து சாம்பாரும் எடுத்துருக்கேன். ஸோ டக் டக்குன்னு நான் சாப்பிட போகிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பார். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா டீயெல்லாம் குடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஹிமும் ரயானும் விளாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் பண்ணலாம், க்ரீம் வந்து ரொம்ப நாளாக விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜிலே இருந்ததுங்க. சரி ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாமே, பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா ஒழுங்காக வந்தால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் அன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸ்பாஞ்சே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் வச்ச பெப்பர் சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வச்சு கறி தோசை மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தோசை. கரெக்டாக ரெண்டு தோசை வந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தொட்டுக்கு வந்து சாம்பார் இருக்குது. ஸோ கேக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஐசிங் மாதிரி கொடுத்து நான் உள்ளே வச்சுருக்கேன். அது செட் ஆனதுக்கப்புறமா அடுத்து பண்ணணும். இன்ஷாலா கேக்கோட ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் லுக்கு. அந்த சாக்லேட் சைடில் வச்சுருக்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம எனக்கு காணலை, மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இதோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.